இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்க வேண்டும் என்றால் கூட நமக்கு 20 ரூபாய் செலவிட வேண்டியிருக்கும். ஆனால் இன்றும் வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கு உணவு வழங்கிய வள்ளல்தான் சாந்தி கியர்ஸ் அமைப்பின் நிறுவனர். சொல்ல போனால் தமிழகத்தின் அம்மா உணவகத்தின் முன்னோடி என்று கூட இவரை கூறலாம். ஏனெனில் அம்மா உணவகம் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பே மக்களுக்காக இப்படி ஒரு மாபெரும் சேவையை வழங்கியவர். அப்படிப்பட்ட சாந்தி கியர்ஸ் பற்றி அறியாமல் இருக்க முடியாது. அதிலும் நீங்கள் கோயம்புத்தூர் என்றால் அறியாமல் இருக்கவே முடியாது. ஏனெனில் இந்த காலத்தில் இப்படி ஒரு நிறுவனமா என்று கேட்கும் அளவுக்கு பிரமிக்கும் அளவுக்கு இருக்கிறது அந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் கேண்டீன் மிகவும் புகழ் பெற்றது. சொல்ல போனால் தமிழக அரசு கூட அம்மா உணவகத்தை கடந்த 2013 ஆண்டுதான் செயல்படுத்தியது. ஆனால் இந்த சாந்தி கியர்ஸ் தனது சேவையை கடந்த 2010 ஆண்டிலேயே தொடங்கிவிட்டது. அதிலும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்த வண்ணமே உள்ள நிலையிலும் கூட சாந்தி கியர்ஸ் கேண்டீனில் வெறும் 5 ரூபாய்க்கு டிஃபனும் 10 ரூபாய்க்கு மீல்ஸும் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சாந்தி கியர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தான் பி சுப்பிரமணியம். சாந்தி சோசியல் சர்வீஸ் என்ற மக்களுக்கான பொது நல அமைப்பை நிறுவி அதன் மூலமே இந்த கேண்டீனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தரத்திலும் சுவையிலும் உயர்தர சைவ ஹோட்டல்களுக்கு சவால் விடும் சாந்தி கேண்டீன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல இளைஞர்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. இங்கு தரம் மிக அதிகம், ஆனால் விலையோ மிக மிக குறைவு. சாதாரணமாக சென்னை போன்ற நகரங்களில் ஒரு காஃபி குறைந்தபட்சம் 15 ரூபாய் 20 ரூபாய் என விற்கப்படுகிறது. ஆனால் இங்கு தோசை, உப்மா, கிச்சடி, பூரி, இட்லி என பல உணவு வகைகள் வெறும் 5 ரூபாய்க்கே கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பற்பல உணவுகளும் 5 முதல் 15 ரூபாய் தான் விலை. கோவையின் வரப்பிரசாதமாக கருதப்படும் சாந்தி கியர்ஸ் கோவை சிங்காநல்லூரில் இயங்கி வருகிறது. கோவையில் பணிபுரியும் இளைஞர்கள் பெரும்பாலும் சிங்காநல்லூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே வசித்து வருகின்றனர். அதற்கான காரணமும் அங்கு சாந்தி கியர்ஸ் கேண்டீன் இருப்பதுதான். மாதம் முழுக்க சாப்பிட்டால் கூட உணவிற்கான பில் 1500 ரூபாயை தாண்டாது. ஒருபுறம் பொருளாதார பிரச்சனை நிலவி வந்தாலும் குடும்பத்தோடு வெளியில் சென்று வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பத்துடன் உணவருந்தும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஒருமுறை குடும்பத்துடன் சென்றாலும் 1000 முதல் 2000 ரூபாய் என செலவாகும் நிலையில் சாந்தி கியர்ஸில் குடும்பத்துடன் சென்று மூக்கு பிடிக்க சாப்பிட்டால் கூட 100 ரூபாய்க்கு மேல் சாப்பிட முடியுமா என்பது தெரியவில்லை. இப்படி விலை குறைவாக உள்ளதே தரம் எப்படி இருக்கும் என்று கூட கேட்கலாம். ஆனால் இங்கு முழுக்க முழுக்க தரமான உணவுகளை மட்டுமே வழங்கி வருகிறது இந்த சேவை குழுமம். இங்கு ராகி பால், சத்து மாவு பால், கோதுமை பரோட்டா என மிக சத்தான உணவுகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2017 ஆண்டு GST வரியை மத்திய அரசு அமல்படுத்திய போது மற்ற உயர்தர உணவகங்கள் எல்லாம் அதை அப்படியே வாடிக்கையாளர்கள் மீது சுமத்திவிட்டன. ஆனால் சாந்தி கியர்ஸ் நிறுவனமே வாடிக்கையாளர்களின் GST வரியை செலுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. GST பிறகு பல ஹோட்டல்களில் விலை அதிகரிப்பு செய்தாலும் இந்த கேண்டீனில் மட்டும் விலை அதிகரிப்பு செய்யப்படவில்லை. அதோடு மற்ற உணவகங்களில் நீங்கள் செலுத்தும் GST கட்டணத்திலேயே இங்கு உணவருந்தி விடலாம். சாந்தி கியர்ஸ் நிறுவனம் மருத்துவ சேவையிலும் சாதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. 24 மணி நேரமும் செயல்படும் மருந்தகம் இருக்கிறது. MRP 20% தள்ளுபடி கிடைக்கிறது. மேலும் விற்பனை விலை மீதான வரி அறக்கட்டளையால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வசிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இலவச டோர் டெலிவரியும் இருக்கிறது. சாந்தி மருத்துவ ஆய்வகத்தில் அமைந்திருக்கும் ஆய்வகத்தில் எடுக்கப்படும் ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட பலவிதமான முக்கியமான டெஸ்டுகளுக்கு மற்ற இடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது 50% மேல் விலை குறைவு இருக்கிறது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சாந்தி மருத்துவமனையில் மருத்துவருக்கான கட்டணமும் வெறும் 30 ரூபாய் மட்டுமே. இதை பற்றிய முழுமையான விவரங்களை நாம் இணையதளத்தில் கூட தெரிந்து கொள்ள முடியும். இங்கே 500 ரூபாய்க்கு மின்மயானம், நாளொன்றிற்கு 10,000 பேர் தற்போது உபயோகிக்கும் உணவகம், ரேடியாலஜி சென்டர், இரத்த வங்கி, பெட்ரோல் பங்க் என பல சேவைகளை அதிரடியாக செயல்படுத்தி வருகிறது இந்த சேவை நிறுவனம். ஒருபுறம் அதிரடியான பல சேவைகளில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி, அரசு பள்ளிகளில் புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்தல், ஆசிரியர்கள் குறைவாக உள்ள பள்ளிகளுக்கு தன் செலவில் ஆசிரியர்களை பணியமர்த்துதல் என்ற எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறது. இப்படியொரு அக்கறை கொண்ட சாந்தி சோசியல் சர்வீஸ் அறக்கட்டளைக்கும் அதை நிறுவியவர் தற்போது நம்முடன் இல்லை என்னும் போது உண்மையில் கண்கலங்கித்தான் போகிறது. இப்படிப்பட்ட நல்ல சேவை மனப்பான்மை கொண்ட சிறந்த தொழிலதிபருக்கு கோவை மக்களின் சார்பாக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் சார்பாக ஒரு சல்யூட் கொடுக்கலாம்.